டிசம்பர் 1-2 தேதிகளில் தமிழகம் கேரளாவில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் கடந்த 21 தேதி உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக புதுச்சேரிக்கும் மரக்காணத்துக்கும் இடையே கடந்த 25 தேதி கரையை கடந்தது. இந்த புயல் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றாலும் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை பெய்தது. இந்நிலையில் வரும் டிசம்பர் 1-2 தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என அறிவுறுத்தியுள்ளது. எனவே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற்று டிசம்பர் 2 தென் தமிழக கடல் பகுதியை நெருங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் கேரளாவில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் என்றும் இதன் காரணமாக டிசம்பர் 2 தேதி தென் தமிழகத்தில் அதிக கனமழை, வட தமிழகத்தில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.